பிக் பாஸ்ல மாயாக்கு சேனல் தரப்புல இருந்தும் சரி, பிக் பாஸ் டீம் தரப்புல இருந்தும் சரி, பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அப்பட்டமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி இன்னைக்கு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே இன்றைக்கி மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுத்துருந்தாங்க. நேற்று டிடிஎஃப் டாஸ்க் எப்படி பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள் அப்படின்னு மார்னிங் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இதில் பேச வந்திருந்த மாயா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நான் வந்து இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாட போயிருந்தேன், யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் எனக்கு கிடையவே கிடையாது, யாரையும் நான் மேனிப்புலேட் பண்ணவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவீனாவை அடிக்கணும் அப்படிங்கிறது என் மேட்ரு கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஒரு கல்லுக்கு போயிட்டேன், அங்கே வந்து ஈஸியாக அடுக்கு இருந்துச்சு, அதனால் அந்த அடுக்கை தூக்கி நான் பாதி முடிச்சிட்டேன். அங்கேனே என்னோடய கேம் ஓவர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பர்சனோட ஒட்டு மொத்தத்தில் 90% நான் முடிச்சிட்டேன். ஸோ பேலன்ஸ் யார் வந்து எடுத்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. அர்ச்சனாலாம் கூட எனக்கு அதுக்கு பாராட்டியிருந்தாங்க, செம்மையாக எஃபோர்ட் போட்டு பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு அந்த பாராட்டு தான் தேவை, எனக்கு அந்த டாஸ்கில் ஜெயிக்கணுங்கிறது அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரவீனாவோட பிரிக்ஸை பூர்ணிமா முடிச்சது, அது அவங்களோட சாமர்த்தியம், அதுக்கு நான் எந்த விதத்துலேயும் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் வந்து நிக்சனையுமே தாக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஒரு சில விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. அண்ட் நான் கண்டிப்பாக நிறைய பேர்த்து நான் சொன்னேன், விசித்ரா மேம்கிட்ட கூட சொன்னேன், நிக்சனை காலி பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நான் எங்கேயுமே நார்மலாக தான் விளையாண்டேன், குரூப்பிசம் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு மணி மேட்டரை பேச வரதுக்கு முன்னாடி தூ அப்படின்னு துப்புனாங்க, அதை கேமராவில் ஷோ பண்ணலை, டக்குன்னு பூர்ணிமா முகத்தை காட்டிட்டாங்க. இது ஏன் இவ்வளோ ஒரு பார்ஷியாலிட்டி? இதற்கு முன்னாடி வந்து பூர்ணிமா பண்ணியிருந்தாங்க, பூர்ணிமாவை அப்படியே காமிச்சிருந்தாங்க. இது கமல் சார் வீக்கெண்டில் கேட்கணும் அப்படின்னு கூட நிறைய ரசிகர்கள் வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நேரத்தில் பூர்ணிமா பண்ண அதே செயலை தானே மாயாவும் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு மட்டும் ஏன் இவங்க கேமராவை திருப்பிட்டாங்க? 60 கேமரா இருக்குது, காட்டணும்னு நினச்சிருந்தா எந்த கேமராவில் வேணால் காட்டியிருக்கலாம். பட் அவங்களுக்கு தப்பாக போயிடக்கூடாது மக்கள்கிட்ட அப்படிங்கிறதுல சேனல் தரப்பும் சரி பிபி டீமும் சரி ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. சக போட்டியாளர் துப்பி கொடுத்தது எப்படி பூர்ணிமா பண்ண மிகப்பெரிய ஒரு தவறோ அதே மாதிரி தான் இன்றைக்கி மாயா பண்ணதும். பூர்ணிமா பண்ணது காட்டிட்டாங்க, ஆனால் மாயா பண்ணதை அப்படியே மூடி மறைக்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மாயாவை இவ்வளோ சேஃபாக கொண்டு போகிறத பற்றின உங்களோட ஒரு தாட் என்ன? இதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.